ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூங்குடி விளாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விளாக்ஸ் பார்க்க போகிறோம்னா பூங்காவை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன எங்கே இருக்குன்னு, அந்த பூங்கா வாசநகர் ஏலாக்கிரஸில் தான் இருக்குது. வாங்க உள்ளெல்லாம் போய் பார்க்கலாம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு ஊஞ்சல், ரெண்டு சர்க்கஸ்ஸு அப்படி தாங்க இருக்கும். இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. வாலிபாலும் செட்டில்கார்க்கும் விளையாடுவாங்க பெண்கள் வந்து. அது மாதிரி நல்லா எக்ஸ்டெண்டாக நிறையா போட்டிருப்பாங்க. இங்கே இந்த கிரவுண்டு தான், இந்த கிரவுண்டு இப்போ சின்னதாக ஆயிடுச்சுங்க. பாருங்க, என் பாப்பா ஊஞ்சல் விளாண்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஊஞ்சல்னால் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நேரம் ஆட சொன்னாலும் அப்படியே உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு வரவே வராது. எப்போ வீட்டில் சொல்லவும் சொல்லாது. அவளுக்கு என்டர்டைன்மெண்ட்டே ஊஞ்சல். இது மாதிரி யார் யாரெல்லாம் இது மாதிரி ஊஞ்சல், சர்க்கஸ்ஸு, இது மாதிரி பூங்காலாம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி எங்களுக்கும் சப்போர்ட் நல்லா பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் என்னென்ன வீடியோ போடணும் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாய்ஸ்க்குன்னு எக்ஸசைஸ் வந்து ஜிம் மாதிரி வச்சுருக்காங்க. இவங்க வந்து காலைல 6 ஒரு 7:30 வரையும் தான் இதை ஜிம் பண்ணுவாங்க பாய்ஸு. அதுக்கப்புறம் நான் சாயங்காலம் வந்து 5:00 to 7:00 பண்ணுவாங்க. இதுதான் பாய்ஸ்க்குள்ளது ஜிம்மு. இங்கே பாருங்கள், இப்போ உட்கார்றதுக்கு அண்டி கட்டியிருக்காங்க. முன்னெல்லாம் இப்படி இல்லை, இப்போ வந்து அப்படி கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ 8 அந்த மாதிரி வாக்கிங் போகிறதுக்காண்டி இது வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே உட்காரத்துக்காண்டி இந்த டேபிள் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. இங்கே மரம் சீசா 6 மேலே தான் வரும் மணி. செம்ம பிளேஸாக இருக்குங்க இது, வேற லெவலாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் நடந்து போயிட்டே இருக்கேன். பக்கத்தில் ஆப்போசிட்டில் வந்து கிரவுண்டாக இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல கட்டி வச்சுருக்காங்க 8 மாதிரி. அதே ஒரு எக்ஸசைஸாக இருக்குது. இப்போ வந்து அந்த சக்கரை மாதிரி இருக்குது. அது ஒன்று வந்து நம்ம ஹான்ஸுக்கு நல்லது. நல்லா அந்த ரெண்டு கையும் சேர்த்து சுற்றினோம்னா நம்ம உடலுக்கு நல்லது. இது வந்து காலில் போட்டு செய்கிறது, காலெலாம் வலிக்காமல் இருக்கிறதுக்கு, இழுத்து பிடிக்காமல் நரம்புலாம் இழுத்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அது இது வந்து முதுகுக்கு நல்லது. உட்காந்து செய்கிறது, உட்காந்து நார்மல் இதுக்கு எந்திரிச்சு பண்ணோம்னா முதுகுக்கு நல்லது. ஆனால் 2 ஒன்று உடஞ்சிடுச்சு. யாரோ ஃபேட்டானா இருக்கவங்க உடச்சிட்டாங்க. இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் 2 இருக்குது. அதுவும் அதே மாதிரி தாங்க உட்காந்து, அதே மாதிரி உட்காந்து எடுத்தோம்னா முதுகுக்கு வலி எடுக்காமல் இருக்கும். முது வலிக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து இது உட்காந்து செய்கிற எக்ஸசைஸ் தான். அது சுற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து 2 சக்கரை மாதிரி 2 கையில் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஹான்ஸ் வந்து நல்லா ஃபிட் ஆகும். இது வந்து உட்காந்து நான் சொன்ன மாதிரி தான், இது உட்காந்து நல்லா எந்திரிக்கிறது. என் பாப்பா வந்து அங்கிட்டு ஊஞ்சல் விளாண்டுக்கிட்டே இருக்கனால என்னால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியலை. இல்லாட்டி நானே செஞ்சு காணிப்பேன். என்னால் இப்போக்கி நான் பார்க்க முடியல, பார்க்க தான் முடியும். நான் செய்கிறதெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ வந்து கால் வந்து செய்கிறது வந்து நல்லா கால் இழுத்து பிடிக்காமல், நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்காமல் நல்லா இருக்கும். அதனால தான் அந்த கால் எக்ஸசைஸ் செய்கிறோம். அதுக்கு பின்னாடிலாம் பூத்தோட்டம் மாதிரி இப்போ தான் வச்சுருக்காங்க. அந்த இடத்துலலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இப்போ பூத்தோட்டம் இது மாதிரிலாம் மரம் வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் சரி பண்ணலை, இன்னமாரி தான் சரி பண்ணுவாங்க அதெல்லாம். ஆனால் செம்மையாக இருக்குங்க இந்த வாசநகரில். வாங்க ஊஞ்சலுக்கு அங்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் காமிக்கிறேன். அதுவும் எக்ஸசைஸ் மாதிரி தான், இதே மாதிரி இல்லை. ஆனால் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டானது. அது மேலே குரங்கு மாதிரி ஏறி தாவறது மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரிலாம் ஏறி ஏறி இறங்கணும் தான். அந்த ஏணிப்படி மாதிரி இருக்குது, அது மாதிரிலாம் ஏறினோம்னா நல்லது. உட்கார்றதுக்கு இடம் கட்டி வச்சுருக்காங்க. ஃபெஸ்டிவல்ஸ் டைம் வந்து என்ன மாதிரி டைம்னா பொங்கலுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மாதிரி வைப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. 1st, 2nd, 3rd வரும். அது இல்லாமல் அது ஒரு வாரத்தில் ஒரு நாளில் வைப்பாங்க. அடுத்தது பொங்கலுக்கு அன்னைக்கு டான்ஸ் வச்சு நல்லா ஃபேமஸாக இருக்கும். அந்த டான்ஸ் வச்சு கொடுப்பாங்க ப்ரைஸு. இந்த சர்க்கஸ் வந்து முன்னாடி பெருசாக இருந்துச்சு, இப்போ அது சின்னதாக ஆக்கிட்டாங்க. ஆனால் இது வேறு இடத்துல இருந்துச்சு. அங்கே பாருங்கள், என் பாப்பன்னா விளாண்டுக்கிட்டே இருக்கா. யாரும் பசங்க விளாட்றதுக்குன்னு அங்கே ஒரு கிரவுண்டு மாதிரி இது. இப்போ பாருங்கள், பாய்ஸ் வந்து இங்கே கபடியும் விளாண்டுட்டுருக்காங்க. செம்மையாக இருக்கும் இங்கே. ஆனால் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இப்போ பிடிச்ச மாதிரி விளாடுவாங்க. அதுவே கொஞ்சம் கிரேட்டு தாங்க.
இந்த கிரவுண்டில் வந்து கிரிக்கெட் விளாட்றாங்கங்க. இந்த கிரவுண்டு சின்ன கிரவுண்டில் வந்து கபடி விளாட்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய். வாழ்க தமிழ்.